ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் லின்சிஸ் கேசல். இன்னைக்கு நம்ம டெரஸ் வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரெசிபிக்குள்ளே போக போகிறோம். இப்போது நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்பி சிக்கன் பக்கோடா. இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய இந்த சிக்கன் பக்கோடா தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன் வந்து ஸ்மால் பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கியூப்ஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லாமே வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன், ஸ்கின் அவுட் சிக்கன். இப்போது இதில் இருக்கிற மாய்ஸ்சர் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ கொஞ்சமாக இதில் தண்ணி இருக்குது, இதை நான் ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போது நம்ம மாய்ஸ்சர் வந்து ட்ரைன் அவுட் பண்ணிட்டோம். இப்போது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்லி நான் இந்த பிளேட்டில் வச்சுருக்கேன். வீடியோலையுமே வந்து நம்ம டிஸ்பிளே போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர், குழம்பு மிளகாய் தூள், நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லெமன் எடுத்திருக்கேன், கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், அரிசி மாவு, அதுக்கப்புறமா க்ரஷ் அதாவது இடித்து வச்சுருக்கிற இஞ்சி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து கடலை மாவை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிளேட்டில் 1 கப் குவான்டிட்டி போல் நான் வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் 1 பை 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன், மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். குழம்பு மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் நிறையவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சி, அதுக்கப்புறமா பூண்டு, இஞ்சி பூண்டு ஆட் பண்ணினதுக்கப்புறமா அரிசி மாவு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம கடைசியாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு லெமன் வந்து நீங்கள் பாதி எடுத்து ஃபுல்லாக நீங்கள் வந்து அது லெமன் ஜூஸ் வர மாதிரி நீங்கள் பிழிஞ்சிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட லெமன் ஜூஸ் இல்லைன்னா சோயா சாஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம வந்து வெனிகர் சேர்க்க போகிறோம். வெனிகர் வந்து 4 to 5 tablespoons வரைக்கும் நீங்கள் வெனிகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம இதை வந்து மினிமம் 2 hours போல் நீங்கள் மேரினேட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். ப்ரிஃபரபிளி நீங்கள் வந்து ஓவர் நைட் வச்சிங்கன்னா இந்த சிக்கன் பக்கோடா வந்து ரொம்பவே சூப்பராக வரும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து செபாஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் சிக்கன் பக்கோடா வந்து ஒரு ரெசிபியாக போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. ஸோ பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. ஸோ அது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். கண்டிப்பாக நான் அந்த ரெசிபியை போஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படியாச்சும் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன்.
இப்போ நம்ம இந்த மசாலாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து லேசாக விட்டு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் பக்கோடா வந்து எப்படி செய்வீங்களோ அந்த பக்கோடாவுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து கடலை மாவு, அதாவது நம்ம பஜ்ஜி போடுவோம் இல்லையா, அந்த மாவு தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மாவு வந்து நம்ம மெஜாரிட்டியாக ஆட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளாரும் அரிசி மாவும் வந்து தேவையான அளவு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக எனக்கு உப்பும் கொஞ்சமாக மிளகாய் தூளும் எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் கடைசியாக வந்து உப்பும் மிளகாய் தூளும் போட்டு நான் பிரட்டி இதை வந்து நான் அப்படியே வைக்க போகிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி இதை வந்து நீங்கள் ஓவர் நைட் வச்சிங்கன்னா உங்களுடைய மசாலாஸ் வந்து நல்லாவே கோட்டாகி சிக்கன் பக்கோடா இன்னும் நல்ல ஃப்ளேவர்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி இதில் நம்ம இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக போடாமல் நம்ம இடித்து போட்டிருக்கிறதுனால சிக்கன் பக்கோடா சாப்பிடும் போது எனிவேஸ் ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து எசன்ஸ் எல்லாமே இந்த சிக்கனுக்குள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு ஓவர் நைட் கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் நான் வந்து 2 hours போல் இப்போ நான் வச்சுட்டு எப்படி வந்து பொறிச்சு எடுக்க போகிறோன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து ஒரு அயன் கடாய் வந்து நான் எடுத்திருக்கேன். எப்போவுமே வந்து அயன் கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பஜ்ஜி, அதுக்கப்புறமா வடை, அப்புறம் இந்த மாதிரி சிக்கன் பக்கோடா, சிக்கன் 65 இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான்ஸ்டிக் பேனை விட இந்த அயன் பேன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் இது வந்து ரொம்ப பாரம்பரியமான ஒரு பாத்திரம் கூட. ஸோ இப்போ நான் வந்து இந்த அயன் கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகினதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து எண்ணெயை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம செய்ய போகிறது சிக்கன் பக்கோடா, அதனால கண்டிப்பாக எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக நம்ம ஊற்றி ஆகணும். ஆனால் இதில் வந்து நம்ம போட்டிருக்க மசாலாஸ் எல்லாம் பக்கோடாவுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஆயில் வந்து ரொம்பவே உங்களுக்கு மசாலாஸ் இறங்கி இருக்காது. நீங்கள் சிக்கன் 65 பண்ணும்போது எப்படி மசாலாஸ் வந்து எண்ணெயில் இறங்குமோ அப்படி இருக்காது. எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா தெளிவாகவே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் எண்ணெய் வந்து தெளிவாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது 2 hours ஆயிடுச்சு, மேரினேட் பண்ணியிருக்கிற சிக்கன் உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன். இப்போது இந்த சிக்கனை நம்ம 2-3 pieces கையில் எடுத்து நம்ம போட போகிறோம். கரண்டியில் எடுத்து நீங்கள் போட வேண்டாம், கையில் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு ஒன்று ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். ஸோ கையிலேருந்து எடுத்து நீங்கள் 2-3 pieces கூட போடலாம், இல்லை 1 by 1 கூட நீங்கள் போடலாம். ஸோ ஆயில் எவ்வளோ ஹாட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வந்து நீங்கள் போட்டு எடுக்கணும். இப்போ சிக்கன் போட்டதும் ஒரு 2 minutes போல் அப்படியே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கரண்டியில் ஃப்ளிப் ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடாயிலிருந்து ஒட்டாமல் அழகாக அதுவே வெளியே வந்துடும். இப்போ 2 minutes ஆயிடுச்சு. இப்போ நான் கரண்டியில் வந்து இந்த சிக்கன் பக்கோடாலாம் வந்து நான் ஜஸ்ட் ஃப்ளிப் பண்ணுறேன், அது வந்து எப்படி ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள். ஸோ நார்மலாக சிக்கன் பக்கோடா வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த சிக்கன் பக்கோடா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் கிறிஸ்பியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ளேவர்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஜிஞ்சரும் கார்லிக்கும் நம்ம இடித்து போட்டிருக்கோம். ஸோ அந்த மாவில் உங்களுக்கு வந்து நீங்கள் சிக்கன் சாப்பிடும்போது ஜிஞ்சர் ஃப்ளேவரோடு உங்களுக்கு சிக்கன் பக்கோடாவும் கார்லிக் ஃப்ளேவரோட சிக்கன் பக்கோடாவும் உங்களுக்கு வரும். அட் டைம்ஸ் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் டுகெதராக நீங்கள் சிக்கனோட சாப்பிட்ற மாதிரியும் வரும். அண்ட் மோரோவர் மிளகு வந்து நம்ம நல்லா தட்டி போட்டிருக்கோம். ஸோ மிளகு வந்து நீங்கள் தட்டி போடும்போது அதனுடைய டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ரைஸோடவும் சாப்பிடலாம், இந்த சூப்பர்பான இந்த ரெய்னி கிளைமேட்டோட வெறும்னே நீங்கள் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து இது ஃப்ரை ஆனதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இது மேலே இருக்கிற கோட்டிங் வந்து பாருங்கள், உள்ளே இருக்கிற சிக்கனும் நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து நல்லாவே வெந்திருக்கு, சிக்கன் வந்து நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குது. அண்ட்
இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வேளை ஆறிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஆறினதுக்கப்புறமாவும் நீங்கள் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே ஃப்ளேவர்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காகவும் நான் டெடிகேட் பண்ணுறேன். நம்மளுடைய கிறிஸ்பியான சிக்கன் பக்கோடா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதனுடைய எண்ணெய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த ஆயில் வந்து நீங்கள் சிக்கன் பிக்கிள் பண்ணுறதுக்கோ, இல்லை சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கோ, இல்லை சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கோ நீங்கள் இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எபிசோட் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதில் நம்ம கலருமே யூஸ் பண்ணல, இருந்தாலும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் திஸ் லிங்க் டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். பாய் பாய்.